பேதான்னு கடைசியில வந்து போர்ஷன் என்னன்னா உங்களுக்கு வந்து வித்தையகான்னு பேரு இது வந்து ஒரு ஒரு வேர்ட் ஃபார்மேஷனுக்கு எதெல்லாம் உபயோகப்படுறதோ அதை வந்து ப்ராசஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மனசுல வந்து இஃப் யூ கீப் இட் அஸ் அ ப்ராசஸ்ன்னு ஒரு மைண்ட்ல வந்து போட்டுனா தென் இட் பி ஈஸியர் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அதாவது தேர் ஆர் அ கப்பிள் ஆஃப் ப்ராசஸஸ் வித் விச் யூ கேன் மேக் ஒரு ஒரு இது பண்ணிக்கலாம் சமஸ்த பதம் பண்ணலாம் ஸோ விக்கிரக வாக்கியத்தினுடைய அவயவ பதங்கள் எல்லாம் எப்படி ஒரு வேறு ஒரு விசிஷ்டமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறதோ அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ப்ராசஸுக்கு விருத்தின்னு பேரு அது வந்து அஞ்சு வகைப்படுறது கிருத் விருத்தி தத்தித விருத்தி ஏகசேஷ விருத்தி சனாத்தியந்த தாத்து விருத்தி சமாச விருத்தின்னு அஞ்சு இதுல வந்து சிலது வந்து சுபந்தம் ஃபார்ம் ஆகும் சிலது வந்து தாத்து ஃபார்ம் ஆகும் திங்கந்தம் ஃபார்ம் ஆகும் இதுல இந்த சமாச விரத்தின்னு கடைசியில இருக்கே அந்த சமாச விருத்தி தான் இப்போ நம்ம இத்தனை நேரம் பார்த்த சமாசங்கள் ஸோ இது வந்து இட் இஸ் ஒன்லி போர்ஷன் டிவிஷன் ஆஃப் அந்த விருத்தி ஸோ விற்பிங்கிறது ஹலோ ஒரு நிமிஷம் கேன் யூ மியூட் யுவர் செல்ஃப் லதா யா சவுண்ட் வருது உங்களோட இடத்துல இருந்து நான் ஒர்க் பண்றோம் ஆஹ் ஓகே சோ வித்தி பிரபேதாக அங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பல என்ன ப்ராசஸ் இருக்கோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு வகைப்படுறது அது வந்து கிருத்து கிருத்துங்க வச்சு கிருதந்தம் இதுல அதுக்கப்புறம் தத்தித்த பிரத்யம் இதெல்லாம் கிறித்து பிரத்தியங்கள் தத்தித்த பிரத்யங்கள் சனாத்தியந்த தாத்துங்கிறது சன் யங் இந்த இதெல்லாமும் உங்களுக்கு வந்து ஒரு தாத்துல இருந்து இந்த பிரத்தியத்தை போட்டு இன்னொரு ஒரு தாத்து ஃபார்ம் ஆகிறதுக்கு உண்டான ஒரு வழி சோ எந்த விக்கிரக வாக்கியத்தை வச்சுண்டு ஒரு வேறு ஒரு அர்த்தம் அந்நகா அர்த்த ஏன பிரதிபாதியதே அல்லது யையா விருத்தியா யையா பிரதிபாதியதே தாதரிஷ பிரதிபாதிக்கா விருத்தி அதை வந்து தெரிவிக்கிறது தான் நமக்கு விருத்தின்னு பேரு இதில் இந்த சமாசத்தை தான் நம்ம முழுக்க இத்தனை நேரம் பார்த்தோம் தத்புருஷம் கர்மதாரயம் அந்த சமாச விருத்திய மாத்திரம் பார்த்தோம் பாக்கி இருக்கிற நாலு விருத்தியை இப்ப பார்க்கணும் இதுல வந்து என்ன கிருத் விருத்திங்கிறது வந்து ஒரு தாத்துல இருந்து நம்ம வந்து ஒரு நௌன் ஃபார்ம் பண்றோம் ஒரு வர்பு தாத்து இருக்கு அந்த தாத்துக்கு பின்னாடி நம்ம கிருத் பிரத்யத்தை போடுறோம் கிருத் பிரத்யத்தை போடுறச்சு வி ஃபார்ம் அ நியூ வேர்டு அதுதான் சமஸ்த பதம் ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த பச்சதி இதி பாச்சகா அப்படின்னு சொல்றச்சு அல்லது பாடயதி இதி பாடகா அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து சொல்றது என்ன இருதுன்னா இந்த வேர்புல்க்கு பின்னாடி வேற ஒரு ஒரு பிரத்யத்தை போட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு நியூ வேர்டை ஃபார்ம் பண்ணுறோம் பாச்சகாங்கிறது இட் இண்டிகேட்ஸ் த பர்சன் ஹூ இஸ் டூயிங் த கிரியா இட் இஸ் நாட் த கிரியா இட்ஸ் செல்ஃப் பட் கிரியாலேருந்து நம்ம அந்த நவுனை ஃபார்ம் பண்ணுறோம் சரியா இதுக்கு வந்து என்னென்ன பிரத்தியங்கள்ங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல தேவையே இல்லை சமாச குசுமாவளியை பொறுத்தவரையில் விச்சக்ஷா ஸ்டேஜ்ல சமர்த்தா ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லை இந்த என்ன பிரத்தியங்கள் வருது என்ன ஃபார்ம் ஆகுறது அப்படிங்கிறது தேவையில்லை பச்சதி இது பாச்சகா கரோதி இது காரகா கும்பம் கரோதி இது கும்பகாரகா இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு தேவை கிருத் பிரத்யம்யப் பல விதங்கள் இருக்கலாம் அதுல அவ்யமாவும் அவ்யத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வந்து ஆயிடுறது அதனால தானே அது அவ்வயம்னே சொல்றோம் இட் கெனாட் பி எல்லா இதுலயும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு விபக்தியிலும் சோ இந்த கிருத்வருத்தி வந்து தாத்து பிளஸ் கிருத் பிரத்தியம் சேர்றது பட்யதே அப்படிங்கிறச்சே பட்டியத்தேன்னா பட்டனம் படிக்கப்படுகிறது இது வந்து லியூட்டுங்கிற ஒரு பிரத்யேகம் சேர்றது அந்த இடத்துல அநீயர் சேர்ந்ததுன்னா ஸ்நானியம் ஸ்நாந்தி அனேன எதனால் நம்ம வச்சுட்டு குளிக்கிறோமோ ஒரு சூர்ணம் பொடி அது இந்த கள்ளமா பொடியை வச்சுன்னு தேய்ச்சி குளிக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்நானியம்னு பேரு ஸ்நானத்துக்கு உகந்ததானது அல்லது எதை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஸ்நானம் செய்கிறோமோ அதுக்கு ஸ்நானியம் அப்படின்னு அதுக்கு பேரு சோ காரக கிருத்வர்த்தியாகவும் இருக்கலாம் உங்களுக்கு ஒவ்வொரு காரகத்துக்கு ஏத்த மாதிரி யாருக்கு கொடுக்கப்பட வேண்டியதோ அது அந்த வஸ்து தீயதே அஸ்மை இது தானியம் அப்படிங்கிறோம் சோ கொடுக்கப்பட வேண்டிய வஸ்து அப்படின்னு நம்ம வந்து அந்தந்த காரகத்துல பேஸ் பண்ணியும் நமக்கு வந்து உபயோகப்படும்

சோ இட் கேன் பி போத் இல்லையா அதனாலதான் அது பிளேஸ் பண்றது கஷ்டம் அது மாதிரி சக்கியம் ஜேயம் ஜேதும் யோகியம் ஜெய்யம்னு ஒண்ணு இருக்கு சக்கியம் ரெண்டுத்துக்கும் வெவ்வேற பிரத்யங்கள் வந்து வேற மாதிரி இருக்கு அப்போ விக்கிரக வாக்கியம் தேவை ஆனா அந்த விக்கிரக வாக்கியத்துல உபயோகப்படுற சக்கியம் யோக்கியம் இதெல்லாம் நம்ம வந்து அங்க யோசிக்கிறது இல்ல அங்க போடுறது இல்ல ஸ்னாத்தும் யோக்கியம் ஸ்நானியம் அப்படிங்கிற மாதிரிதானே சொல்றோம் அதுவும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த இடத்துல பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கான்டெக்ஸ்ட் யூசிங் இட் இந்த சென்டென்ஸ்லயோ இல்ல காவியத்திலேயோ எங்க நம்ம எப்படி யூஸ் பொறுத்து பண்றோம் இப்போ தத்தித விருத்திங்கிறது ஒரு சுபந்தத்திலேருந்து இன்னொரு சுபந்தம் ஃபார்ம் பண்றது அது என்ன தத்தித பிரத்யத்தை போட்டு நம்ம சேர்க்கிறோம் தசரத அபத்தியம் புமான் ஃபார்ம் தாஷரின் தான் இருக்க போறது அந்த தசரதங்கிற வேர்டு தான் இருக்க போறது அபத்தியம் புமான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போறது இல்ல இதுல வேர்டுல சமஸ்த பதத்துல விக்கிரக வாக்கியத்துக்கு நம்ம இத்தனை யூஸ் பண்றோம் ஆனா இவ்வளவெல்லாம் வந்து நமக்கு பாணினி சொல்லியிருக்க மாட்டார் அவர் வெறும் அபத்தியார்த்தே அப்படின்னு ஒருவர் அபத்தியம்ங்கிற அர்த்தத்துல இந்த பிரத்யத்தை போடணும் ஓவர் நம்ம தான் பின்னாடி இருக்கிறவா பல பேர் வந்து எக்ஸாம்பிள்ஸ பார்த்து உதாரணத்தை பார்த்து நம்ம இப்படி ஒண்ணு போடுறோம் ஸோ தசரதருடைய அபத்தியமா இருக்கும் பிள்ளைக்கு சொல்லணும்னா தாசரதிஹி அப்படின்னு ஒரு தத்தித பிரத்தியத்தை சேர்த்து தசரதாவோட பண்றோம் வேர்டு அதே திதேஹே அபத்தியானி பும்சஹகான தைதேயாக தைத்தியாகு ஒரு வேர்டும் இருக்கு தைத்தேயாகு ஒரு வேர்டு இருக்கு திதிங்கிறது பெண்ணு பெண்ணினுடைய ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்ங்கிறதுக்கு வேற பிரத்தியம் வரப்போறது அது வேற தத்தித்த வரும் அங்க தசரதங்கிறது ஒரு மேல் புமான் புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய சப்தம்ங்கிறதுனால அதுக்கு வரக்கூடிய தத்தித்த பிரத்தேயம் வேற இது வந்து ஒரு கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது பிரத்தியங்கள் இருக்கும் உங்களுக்கு கிருத் பிரத்தியமே தத்தித்தம் அதுக்கு மேல இந்த மாதிரி அவர் வரிசையா சூத்திரம் போட்டுட்டார் நமக்கு அஷ்டாத்தியாயில அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச்சுல படிக்க முடியாது இங்கே இட் இஸ் ஜஸ்ட் அண்ட் இன்ட்ரோடக்டரி லெவல் அதுக்காக பிதுகு பிராத்தான்னு சொல்றோம் பிதுர் பிராத்தான்னு பண்றது கிடையாது வேர்ட் இஸ் நாட் ஷஷ்டி தத் புருஷம் புரியும் இந்த இடத்துல பிதுஹூ பிராத்தாங்க ஒரு பிரத்யேகத்தை போட்டு பித்ரு ஃபார்ம் பண்றோம் பித்ருவியா பார்த்துருக்கோம் இல்லையா அது மாத்துலஹா இதெல்லாம் வந்து இந்த தத்தித்த பிரத்யத்தை போட்டு நம்ம பந்துக்கள் ஃபார்ம் பண்றோம் வேர்ட்ஸ் சோ ஒரு சுபந்தத்திலிருந்து இன்னொரு சுபந்தம் ஃபார்ம் ஆறுது அடுத்தது சனாத்தியந்த தாத்து வந்து இது சனாதி அந்த தாத்து விற்பி ஒரு தாத்துவோ அல்லது நாம தாத்துவோ அதுக்கு பின்னாடி பிரத்தியங்கள் சேர்றது என்னென்ன பிரத்தியங்கள்னா சன் முதலிய பிரத்தியங்கள் சன்னு ஒரு பிரத்தியம் அதுக்கு அது வந்து இப்போ இச்சார்த்தே சன் பிரத்தியாக வரும் இச்சாத்தன பட்டிம் இச்சி பிபட்டிஷி பட்டுங்கிற தாத்துக்கு பின்னாடி சன் வரும் அதுக்கப்புறம் லட்டோ லங்கோ வாட் எவர் இட் இஸ் டிரவேட்டிவ் தீஸ் ஆர் ஆல் டிரேவேட்டிவ் தாத்தூஸ் வாழன ரிரம்சா ரீரம்சதி கட்சி ஜிகமிஷதி ஜேத்துமி ஜிஷதி இந்த மாதிரி இச்சு தாத்து இச்சு அர்த்தத்துல வரக்கூடிய இச்சார்த்தத்துல வரக்கூடியது ஒரு பிரத்தியத்தை போட்டு அந்த பிரத்தியம் என்ன சன்னுங்கிற ஒரு பிரத்தியம் அது தாத்துவோட சேர்ந்து அந்த டபுளிங் வரும் டபுளிங் எஃபெக்ட் வரும் இது சன் தாத்து ஆதி போடுறதுனால பலவிதமான வேற பிரத்தியங்கள்லாம் உண்டு சண்ணு கெங்கு கெச்சு இப்படின்னு நிறைய இருக்கு அதுல ஃபார் எக்ஸாம்பிள் பிரேரணார்த்தத்துக்கு யூஸ் பண்ணோம்னா யூஸ் நிச்சன் பிரேரணே சக கரோதி காரயதி இன்னொரு தர பண்ணும்படியாக செய்கிறான்னு சொல்றோம் காசல் ஃபார்ம் அந்த காசல் அவங்களுக்கு வந்து நிச்சுங்கிறது ஒரு தாத்துல இருந்து இன்னொரு தாத்து ஃபார்ம் ஆறுதோ இல்லையோ படத்தி பாடயதி கரோதி காரயதி பிபதி பாயயத்தி இந்த மாதிரி நம்ம வந்து மேக் அன் அதர் பர்சன் டு அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த சனாதி பிரத்தியங்கள் இந்த பிரத்தியம் ஒரு தாத்துவோட சேரலாம் அல்லது நாம தாத்து நாமதாத்துங்கிறது எப்படின்னா சுபந்தம் தட் இஸ் ஒரு நவுனை வந்து நம்ம தாத்து மாதிரி நம்ம பண்ணிடுறோம் அதை இப்ப புத்திரம் ஆத்மனகா இச்சதி புத்திரம் வேணும்னு நினைக்கிற ஒரு தாத்து சோ அப்படிங்கிறோம் சோ தசரதன் ஒரு புத்திரனை தனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அப்போ புத்திரங்கிற வந்து நம்ம தாத்துவா ஆக்கிறதுக்கு ஒரு பிரத்யம் கெச்சின ஒரு பிரத்யத்தை போட்டு அதுக்கப்புறம் அதை புத்திரியின்னு ஒரு தாத்துவா வி கேன் அப்போ நம்ம சாதாரணமா நினைக்கிறது என்ன டூ தௌசண்ட் தாத்துஸ் தான் இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு தாத்துவுக்கு பின்னாடியும் சன்னுங்கிற ஒரு பிரத்தியம் போடலாம் இந்த கேச்சு பிரத்தியம் இந்த போட்டு வீ கேன் ஹாவ் என் நம்பர் ஆஃப் மோர் காஞ்சுகேஷன் காம்பினேஷன் போடுறச்சே எக்கச்சக்கமா ஆயிடும் நமக்கு அதுல இப்ப கிருஷ்ண இவ ஆச்சரதி கிருஷ்ணாயதே கைலாச இவா ஆச்சரதி இந்த கிருஷ்ணாயதேங்கிறது கெங்கன்னு போடுறோம் இதே கிருஷ்ணதி அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கு கிருஷ்ண இவ ஆச்சரதி கிருஷ்ணதி அப்படின்னு ஃபார்ம் ஆகிறது அது வேற ஒரு பிரத்தியையும் அங்க சேர்றது சோ இந்த மாதிரி ஒரு தாத்துவில இருந்து இன்னொரு தாத்து பண்ணி அந்த விற்பிக்கு என்ன பேருன்னா அந்த ப்ராசஸுக்கு சனாத்தியந்த தாத்து விருத்தின்னு அடுத்தது ஏகசேஷ விருத்தி இது வந்து ரெண்டு சுபந்தம் ஃபார்ம் ஆகுறது அந்த ரெண்டு சுமந்தத்துல ஒண்ணுதான் மிச்சம் நிற்கிறது நமக்கு ஹரிஹி சப்தம் படிக்கிறோம் ராமஹ ராமௌ ராமாக ஹரிஹி ஹரி ஹரையா அப்படிங்கிறோம் ஹரிஹி ஹரி ரெண்டு ரெண்டு ஹரி பேர் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ட்வின்ஸ் ரெண்டு ஒரே பேருன்னு வச்சுக்கிறோம்னா ரெண்டு பேர் ஹரின்னு வந்து நிக்கிறான்னா அந்த இடத்துல சரூப ஏகசேஷம் சரூப ரெண்டு பேருக்கும் ஒரே ரூபமாக இருந்தான்னா அந்த ரெண்டு பேர்ல நான் வந்து ஹரிஹரின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ராமகிருஷ்ண அப்படின்னு சொல்ற மாதிரி ராமஸ்ட ராமஹரி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க ஹரிஷ ஹரிஷ ஹரிஹரின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்ல ஏகசேஷம் ஒண்ணுதான் ரெண்டு சுபந்தத்துல இது வந்து சரூப ஏகசேஷம்னு பேரு ஒரே ரூபம் அயம் சயம் ச இவனும் இவனும் வரட்டும் அப்படின்னா இவன் ரெண்டு பேரும் வரட்டும் அப்படிங்கிறதுக்கு இமௌ அயம் படதி படதி அப்போ இமௌ பட்டத்தகான்னு யூஸ் பண்றோமே அதுல ஒண்ணு தான் ரிமைனிங் ஏகமேவ சிஷியத்தை ஒரே ஒண்ணு தான் பாக்கி இருக்கு இந்த விக்கிரக வாக்கியத்தை பண்ணி பதத்துல அதனால ஏகசேஷ பிருத்தின்னு பேரு அடுத்தது விரூப ஏகசேஷத்துல ரெண்டு குழந்தைகள் அதுல வந்து ஒருத்தி பொண்ணு ஒருத்தி புள்ள துகிதா ச புத்திராச்ச அப்போ புத்திரவுன்னு வந்துரும் ரெண்டுமே பிள்ளைகள் அதாவது குழந்தைகள்ங்கிற அர்த்தத்துல புத்திரவு அது மேஸ்குலைன் தான் வந்து அங்க வரணும் அதெல்லாம் ரூல்ஸ் இருக்கு நமக்கு இதுக்கு வந்து விரூப ஏக ஈவன் தோ த சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டாட்டர் வி ஸ்டில் கேன் சே புத்ரௌ அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டு பிள்ளைகள்லங்கிற அர்த்தம் இல்ல ஹிமவதா துவௌ புத்ரௌ அப்படின்னோம்னா அது வாஸ்தவமா உண்மைதான் ஏன்னா ஹிமவானுக்கு வந்து மைனாக்க கிரௌஞ்சன்னு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பெண்கள் கங்கா இவ பார்வதி கௌரி கங்கா கௌரின்னு ரெண்டு பொண்ணு கிரௌஞ்ச ரெண்டு சப்போஸ் எல்லாருக்கும் பாப்புலர் என்ன தெரியும் பார்வதி ரெண்டு தான் குழந்தைகள் அப்படின்னு தெரியும் ஹிமவானுக்கு அப்போ குறிக்கிற மாதிரி புத்திரையும் இப்ப நீங்க வந்து அதேதான் மாதாச்ச பிதாச்சேஷம் அது பித்தரவுன்னு வரும் சிவாச்சிவாச்சி சிவாங்கிறது பார்வதி பார்வதியும் இது சொல்லலாம் வந்து வந்து மே இன்னொன்னு புல்லிங்கம் உம் இதே இஃப் இட் இஸ் ஒன் ஒன் அண்ட் தான் மிஞ்சு இது ஒரு ரூல் ராமவுன்னு சொல்லக்கூடாது சஹாச்ச ராமஹாச்ச சஹ பட்டதி ராமஹா அப்பி பட்டதி அப்போ

சோ இது வந்து அஞ்சு விற்திகள் கூறப்படுகின்றன என்ன கிருத் ஆதிப்பிருத்தையாக இவைகளில் இருந்து அல்லது ஏகசேஷதா அல்லது சமாசாத்து வா விறி அஞ்சு விற்பி ஆனது சமாசத்திலேருந்து ஏற்படலாம் விற்தின்னா என்ன சொன்னேன் ப்ராசஸ் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அனதர் வேர்டு சோ தேர் கேன் பி அ சமஸ்த பதம் ஒரு சமஸ்த பதம் அக்கர் தேர் கேன் பி டெரைவேட்டிவ் இந்த அஞ்சு வெரைட்டி ஆஃப் உங்களுக்கு அது என்ன கிறித்து தத்தித சனாத்தியந்த ஏகசேஷ சமாசம் சமாசம் தான் நம்ம இப்ப இத்தனை நேரம் பார்த்தது சரியா அதுல ஃபர்ஸ்ட் கிருத்வருத்திக்கு எக்ஸாம்பிள் பக்தானாம் அப்படி மர்த்தியானாம் அமரானாம் அதுபிவா சம்பாதையதி யா ஜானம் தாம் வாசம் பிரணமாம்யம் எந்த ஆனவள் யா யா வாக்தேவி சம்பாதையதி ஒரு ஞானத்தை உண்டு ஏற்படுத்துகிறாளோ தாம் வாசம் பிரணமாமி அகம் அந்த வாக்தேவதையை நான் நமஸ்காரம் செய்கிறேன் யார் யாருக்கெல்லாம் அவ ஞானத்தை கொடுக்கிறா அப்படின்னா பக்தானாம் பக்தர்களுக்கும் கொடுக்கிறாள் மர்த்தியானாம் மர்த்தியானாம்னா பீப்புள் ஹூ டை அதாவது மனுஷியர்கள் அமரானாம்னா யாருக்கு வந்து டெத் இல்லையோ மர்த்தியகானா மனுஷியகான்னு பேரோ இல்லையோ சோ மர்த்தியகானா மரணம் அவனுக்கு இருக்கு மிரியந்தே இது மர்த்தியாகா அவளுக்கு வந்து டெத் இருக்கு மரணம் இருக்குங்கிறதுனால அவளுக்கு மராகானு பேரு அல்லது மர்த்தியாகான்னு பேரு ரெண்டுமே உண்டு ந நமியந்தே இது அமராகா அவளுக்கு டெத்தே கிடையாதுங்கிறதனால அமர்த்தியாகனு சொல்லலாம் அமராகனு சொல்லலாம் அமர்த்தியா சென்னங்கிறோமே தேவன் அர்த்தம் அமர்த்தியானா சோ அமராணம் பக்தர்களுக்கும் மனுஷியர்களுக்கும் தேவர்களுக்கும் யா எந்த வாக்தேவியானவள் ஞானத்தை சம்பாதையதி கொடுக்கிறாளோ தாம் வாசம் பிரணமாம்யம் அந்த வாக்தேவத்தையை நமஸ்காரம் செய்கிறேன் மர்த்தியானாம் வா அமரானாம் வா பக்தானாம் வா யா வாக்தேவி ஞானம் சம்பாதயதி தாம் நமாமி சிம்பிள் பக்தாகங்கிறச்சே என்ன பஜந்தே இது பக்தாக பஜிக்கிறார்கள் என்று பக்தாக சோ பஜுங்கிற இருந்து ஏதோ ஒரு பிரத்தியத்தை போட்டு பக்தான்னு வந்திருக்கு அதே பக்தம்னு போட்டோம்னா புஜ்யத்தை சாப்பிடப்படுகிறதுன்னு அர்த்தம் பக்தம்னா சாப்பாடு அன்னம்க்கு பக்தம்னு பேரு நான் போட்டோம்னா சோ பக்தாகிறது பஜந்தே பக்தாக மிரியந்தே இது மர்தியாகா மிரிங்கிற தாத்துல இருந்து ஃபார்ம் வந்திருக்கு நான் மிரியந்தே இது அமராகா ஞாயத்தே இது ஜானம் அதையும் சொல்ற அறியப்படுகிறது அப்படிங்கிறதுனால ஞானம் தாத்துல இருந்து வந்திருக்கு சரியா இது பொதுவா கிருத்விருத்தி உச்சியதே இது வாக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் கிரியத்தே இது கரணம் அது நிறைய இருக்கு அது வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது இது கிருத் பிரத்தியங்கள் இருக்கு கிருதந்த வரலாம் உங்களுக்கு அந்தந்த அர்த்தத்துல வரும் நெக்ஸ்ட் தத்தித்திருத்தி மானுஷான் மானுஷான் ஆதித்தேயன் வா புவி ஏ தான் தைத்தேயும் ஜாத்த தாசரி ஸ்வயம் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப பார்த்தோம் நம்ம அதுல மனுஷான்ங்கிறது பார்க்கலாம் மனுஷியானு மனுஷான் மனுஷியர்களையும் ஆதித்தேயான் தேவத்தை தேவர்களையும் வா புவி ஏ ஏ ேய பீடையந்த மனுஷியர்களையோ தேவர்களையோ பீடிக்கவர்கள் துன்புறுத்துபவ் துன்புறுத்தும் பூமியில் நிற்கும் ஏ தைத்தேய அசுரர்கள் எந்த அசுரர்கள் உண்டோ தான் நிகந்தும் அவர்களை கொல்லுவதற்காக அந்த அசுரர்களை கொல்வதற்காக கொள்வதற்காக தாசரத்தி தசரதருடைய பிறந்திருக்கார் விஷ்ணு ஜாத்தஹா அதை விஷ்ணுங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சோ மனுஷானு தேவான்ஸ்ட ஏ தைத்தியாக பீடையந்தகா ஆசன்னு எந்த அசுரர்கள் மனுஷியர்களையும் தேவர்களையும் பீடித்தவர்களாக இருந்தார்களோ பீடித்துக் கொண்டிருந்தார்களோ ரொம்ப துன்புறுத்தினாலோ தேஷாம் பதார்த்தம் அவர்களை கொல்லுவதற்காக பகவான் விஷ்ணு தானே தசரத புத்திரராக பிறந்தார் இதுல என்ன மனோஹோ அபத்தியானி புபாம்சா மானுஷாகா மனுவனுடைய பிள்ளைகள் அதனால மானுஷாகு போட்டோம் அதே அதிதேகே புத்திராக அந்த ஒரு திதே சொன்னோம் அபத்தியானி புமாசகா அதிதேகே அபத்தியானி புமாசா ஆதித்தேயாஹா தைதேயாஹா இது ஒரு டைப் அபத்தியம் புமான் தாசரதி பௌ அபத்தியம்புமான் தாசரதியசிய புமான் பௌலஸ்திய அபத்தியம் புமான் வேற கோத்திரத்துல பிறந்தவர்கள் ஹி நாட் பி அ டைரக்ட் டிசண்டெட் ஏன்னா புலஸ்தியருங்கிறது ராவணனுக்கு தாத்தா புலஸ்தியரோட புள்ள வந்து விஸ்ரவஸ் விஸ்ரவசனுடைய புள்ளதான் ராவணன் ஆனா ராவணனுக்கு பௌலஸ்தியான்னு பேரு இப்ப ககுத்த தம்சோதவ காக்குத் ராமனுக்கு பேரு ககுசே சோ காக்கு அர்த்தத்துக்கு உண்டான ஒரு ஒரு பிரத்தியம் வந்து அங்க சேர போறது சரியா சோ ஒரு நௌன்ல இருந்து இன்னொரு நவுன் ஃபார்ம் ஆயிடுது சனாத்தியந்த தாத்து விருத்தி யா பாஸ்பர்தீதி வா லோகானு தேவைஹி வைராயத்தை சதா விநாசாய தசிய புத்ரி பிரபு எந்த ஒரு ராட்சசன் உலகத்துல நாச உலகத்தை நாசம் செய்யணும்னு பாக்குறானோ யஹ யா ராட்சச எந்த ஒரு ராட்சசன் லோகானு உலகங்களை மிகவும் நாசம் செய்கிறானோ தேவை பஸ்பர்தி பஸ்பர்தி தினா அஹ் அதிசயேன ஸ்பர்தத்தை ரொம்பவும் அவன் போட்டி போடுறான்னு அர்த்தம் அதிசய மிகவும் ரொம்ப எப்படி சொல்றது கண்டினியூஸ்லி சேலிவ்லி இந்த ஓவர் காம்படிவ் இருக்கிறவனுக்கு அதிசய ஸ்பர்தத்தை ஓவரா காம்படிவா இருந்து நீ ரெண்டு பண்ணிட்டே நான் நாலு பண்றேன் அப்படின்னு வந்து ஒரு ஒரு காம்படினஸ் இருக்கிறவளுக்கு பாஸ்பர்தி பாஸ்பர்தி அப்படின்னு நோன் சாரி ஐயோ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது தாத்து அது ஒரு தாத்துல இருந்து ஸ்பர்தத்தேங்கிற தாத்துல இருந்து அதிசயேன ஸ்பர்தத்தேனுங்கிறதுனால பாஸ்பர்தீதி அப்படின்னு தாத்து ஃபார்ம் ஆறுது அனதர் தாத்து சோ யா எந்த ஒரு அரக்கனானவன் லோகானு பாஸ்பர்தீதி அல்லது தேவைகி வைராயதே சதா அல்லது தேவர்களுடன் கூட கான்ஸ்டன்ட்டா ஒரு வைராயதே வைரம்னா விரோதம் கான்ஸ்டன்ட்டா ஒரு விரோதத்தோட அவன் ஆச்சரணம் பண்றானோ தசியாகட்சச விநாசாய அந்த ராட்சசனை வந்து நாசம் செய்வதற்காக பிரபு அஹ் விஷ்ணுவானவர் புத்திரீயத்து சொன்னேன் ஆத் புத்திர புத்திரம் ஆத்மன இச்சதி இது புத்திரீயதி புத்திரீயத்து அப்படின்னா புத்திரனை தனக்கு அஹ் புத்திரனாக வர வேண்டும் என்று ஆசை ஆசைப்படட்டும் பிரபு புத்திரி அது அப்படின்னா பிரபு வந்து புத்திரனாக வரட்டும்னு அவன் ஆசைப்படணும் சரியா இது வந்து சுமந்திரருக்கு வந்து தசரத்திற்கு சொல்ல வார்த்தை ஒரு கொஸ்டின் இருக்கு அண்ட் வைராயதே எல்லாம் புல்லிங்க ஸ்திரீலிங்க ரெண்டுத்துக்குமே அத யூஸ் பண்ணலாமா இல்ல புல்லிங்க இது வந்து தாத்து தானே சோ தாத்துவா இருந்ததுன்னா என்ன நமக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் கச்சதி மாதிரி யூஸ் ஆயிடும் சஹா கச்சதி சஹா பாஸ்பர் தீதி

புத்ராயதே புத்ராயதே போட்டோம்னா உங்களுக்கு வந்து புத்திரைவ ஆச்சரதி அதாவது இப்போ ஒரு யூ அடாப்ட் சன் அண்ட் அன் அண்ட்ஸ் லைக் அ சன் அப்போ புத்திரைவ ஆச்சரதி வரும் எவ்வளவு டிஃபரென்ஸ் இருக்கு பாருங்க புத்திரியத்தின்னு போட்டோம்னா எனக்கு பிள்ள வேணும்னு நம்ம வேண்டிக்கிறது பிரபு புத்ரியது பிரபு அரசனான தாங்கள் புத்திரி அது புத்திரன் வேண்டும் என்று கேளுங்கள் அப்படிங்கிறார் இல்லையா யூ மஸ்ட் விஷ் ஃபார் அ சன் அப்போதான் பகவான் வந்து உங்களுக்கு பிள்ளையா பொறப்பாருங்கிறார் இந்த இடத்துல பிரபுன்னு நான் அப்போ வந்து விஷ்ணுன்னு சொல்லிட்டேன் அது தப்பு பிரபுகுன தசரதான பார்த்து சுமந்திரர் சொல்றது ஏ அரசனே துவம் பிரபு துவம் புத்திரி நீ ஒரு பிள்ளையை ஆசைப்படு அப்படிங்கிறார் லெட் விஷ் ஃபார் அந்த மாதிரி பிரபு புத்திரி யது ஸோ யா பிருஷம் எந்த ஒரு அரக்கன் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை மிகவும் நாசம் செய்கிறானோ ஸோ லோகானு உலகத்தை ரொம்ப படுத்துறானோ துன்புறுத்துறானோ தேவைகி வைரம் ஆச்சரதி தேவர்களுடன் கூட அவன் ஒரு கான்ஃபிளிக்ட் வச்சுக்கிறான் வைரம் ஆச்சரதி தச ராட்சசிய வினாசாய அந்த அரக்கனுடைய ஒரு நாசத்திற்காக மகாராஜகா அரசன் புத்திர காமேஷ்டிம் கரோது அதாவது உனக்கு பிள்ளை வேணும்னு நீ ஆசைப்படு அப்படின்னு சொல்றார் அப்போ புத்திர காமேஷ்டி யாகத்தை செய்து செய்யுங்கள்னு செய்யுங்கள்ன்னு தசரதம் பிரதி சுமந்திர வச்சனம் இதுல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் என்ன இந்த பாஸ்பர்தீதி வைராயதே

ஸ்லோகம் சிம்பிள் சர்வேஷாம் முழு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் யார சொல்றோமோ சனாதனவும் பிதரவு யவ் எவர்கள் ரெண்டு பேரும் வந்து புராதனமான ஏன்சியன்ட் அப்பா அம்மா அப்படின்னு ஆதி காலத்திலே இருந்து எல்லாருக்கும் அப்பா அம்மாவா இருக்கக்கூடியவர்கள் எவரோ விதிதௌ சித்தே பாலனாத் ஏன்னா இப்போ பாலநாத்து பாலநாத்துங்கறச்சு எல்லாரையும் ரட்சிக்கிற காரணத்தினால அவர்களை வந்து சனாதன பித்தரவும் யார நம்ம சொல்றோமோ தௌ சிவ் அந்த ரெண்டு சிவனையும் பார்வதியும் சித்தே என்னுடைய மனதில் சததம் பஜே எப்பொழுதும் நான் பஜிக்கிறேன் சோ யௌ புராண தம்பதி சர்வேஷாம் லோகானாம் பாலனேன ஜனனீ ஜனகத்துவேன விக்கியா விக்கியாதோ எந்த புராண தம்பதியானவர்கள் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை மனுஷாலையும் பரிபாலிக்கிற காரணத்தினால அப்பா அம்மானு விக்கியாதோ பெற்றவர்களாக இருக்கிறார்களோ தௌ பார்வதி பரமேஸ்வரோ அகம் சததம் பஜாமி நான் எப்பொழுதும் பஜிக்கிறேன் ஓகேயா இதுல எக்ஸாம்பிள்ஸ் இதுல இருக்கிறதையே வந்து அவர் அந்த ஸ்லோகத்துல இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் சொல்றார் சோ வந்து மாதாச்ச பிதாச்ச பிதரவ் தோ இங்க இருக்கா அது வந்து மாதாச்ச பிதாச்ச பிதரவு ஒன்னு தான் நிக்குது เอกசேஷம் சொன்னேல்லியா சோ அதனால देयर இஸ் only one which is left which is பிதரவு அப்படிங்கற அதே சநாதனி சநாதனശ്ച எல்லாமே வந்து பார்வதிக்கும் போறது शिवனுக்கும் போறது அதனால உனக்கு வந்து பார்வதி சிவன் ஒரு ஸ்திரீ ஒரு புல்லிங்கம் இது எல்லாமே இவர் கொடுத்திருக்கிறது நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து விருப்ப இயக்கசேஷத்துக்கு தான் கொடுத்திருக்காரு சரூப இயக்கசேஷம் உங்களுக்கு நம்ம சப்தத்துல பாக்குறது நதிச்ச நதிச்ச நத்தியல்ற எல்லாமே சரூப இயக்கசேஷம் அது எல்லாமே உம் மாதா சிதாச்ச பிதரௌ சனாதனீச்ச சனாதன இது வந்து பார்வதிக்கு இது சிவனுக்கு சனாதன விஹிதா ச விதி விதித்தா சிதித்தௌ பிகாஸ் எவ்ரி திங் இஸ் அன் அட்ஜெக்டிவ் டு போத் பார்வதி அண்ட் சிவன் நமக்கு ஒன்னு வந்து சாச்ச சஹாச்ச தௌ சிவாச்சி அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இதுல கடைசி விற்பி அஞ்சாவதா சமாச விரத்தினு பார்த்தோம் சமாச விர்த்தி சர்வேஷு சமாசேஷு நிரூபித்தாக எல்லா சமாசங்கள்லயும் நம்ம முன்னாடியே நிரூபணம் பண்ணிருக்கோம் பரார்த்த அபிதானம் ஹி விர்த்திரித்யதீயதே விர்த்திங்கிறது லட்சணம் இதுதான் பரார்த்த அபிதானம் வேறு ஒரு அர்த்தத்தை குறிப்பிடுகிறது எதுவோ அதுதான் விற்பத்தி சமாசவாக அநேகதா நிரூபித்த பரார்த்த அபிதானம் விற்தி இது உச்சா சோ பரா பதார்த்த அபிதானம்ங்கிற பரார்த்த அபிதானம் அது ஆக்சுவலி பதார்த்த அபிதானம் இல்லை பராார்த்த அபிதானம் வேறு ஒரு அர்த்தத்தை ஒரு ஒரு வேர்டினுடைய ஃபார்மேஷன் அந்த அர்த்தத்தை குறிக்கிற மாதிரி என்னென்னலாம் ப்ராசஸஸ் இருக்கோ அதுக்கு வந்து அந்த விற்பிக்கு கிருத் விருத்தி தத்வித விருத்தி ஏகசேஷ விருத்தி சனாத்தியந்த தாத்து விற்த்தி அண்ட் சமாச விருத்தி இது முடிக்கர்ச்சி கன்க்ளூசிவ் உபசம்ஹாரம் வந்து நமக்கு ரெண்டு ஸ்லோகம் இருக்கு போபோ மாத்சரியம் உத்சாரிய வாத்சல்யாத் மத் கிருதாம் இமாம் சர்வே சமாச குசுமாவளி போபோஹோ மாத்சரியம் உச்சாரிய பொறாமத்தனத்தை வந்து விளக்கிட்டு வாட்சல்யாது ஒரு வாத்சல்ய பாவம் தட் இஸ் அவுட் ஆஃப் கம்பேஷன் ஒரு இதோட க அஃபெக்ஷனோட இந்த புக் இருக்கே இமாம் சமாச குசுமாவளியும் இந்த சமாச குசுமாவளிங்கிற புக்கை மத்கிருதாம் என்னால் செய்யப்பட்டதை அக்செப்ட் பண்ணிக்கோங்கோ விபுதாக பஷியந்தூ நீங்க அப்படிங்குற குணகிராக மாத்சரியம் அபசாரிய பொறாமைய விட்டுட்டு குணத்தை மாத்திரம் எடுத்துக்க கூடிய பண்டிதர்களாக இருக்கிறதுனால நீங்க எல்லாரும் இந்த மத்ரச்சிதாம் என்னால இயற்றப்பட்ட இந்த சமாச குசுமாவளியை சகிருபா கட்டாட்சம் சுவீக்குருவந்து ஒரு கிருபையோடு ஏத்துக்கணும் ஸ்ரீமத்திய மந்திர குலாம்புதி பூர்ணம்

அப்ஜ தாரம் அப்படி பிரிச்சுக்கணும் ஒரு அர்த்தம் தாரகன்னு தாரகைகளும் இருக்கும் வரையில் ஆ அப்ஜ தாரம் ஒரே அது ஆ வரையில் சொல்றோமோ இல்லையோ ஆசூரியம் ஆஹி இது இப்ப சமுத்திரம் இருக்கும் வரையில் அப்படிங்கிறோமே அந்த மாதிரி ஆ சமுத்திரம் அது போல ஆப்ஜ தாரம் ஆ அப்ஜ தாரம் சந்திரனும் நட்சத்திரங்களும் இருக்கும் வரையில் இந்த ஏஷா சமாச குசுமாவளிகி இந்த சமாச குசுமாவளிங்கிற இந்த ஒரு டெக்ஸ்ட் இருக்கே அது வந்து ஜியாத் ஜெய்த் ஜெயித்கும் அதாவது லெட் இட் ரிமைன் விக்டோரியஸ் அப்படிங்குறோம் இந்த இடத்துல இருக்கு பாருங்க ஜியாத் அப்படின்னு இருக்கு அது ஸோ ஜியாத் இது வந்து லெட் இட் ரிமைன் விக்டோரியஸ் அதாவது நல்ல ஒரு ஜெயத்தோடு இருக்கட்டும் எதனால கிருபாநிதி சதாசிவ சம்ப்ரசாதாத் சதாசிவ சிவனுடைய ஒரு பிரசாதத்தினால கிருபாநிதியா இருக்கக்கூடிய சிவனுடைய ஒரு பிரசாதத்தினால ஏஷா சமாச குசுமாவளிகி ஆ அப்ஜதாரம் சந்திரன் நட்சத்திரங்கள் இருக்கும் வரையில் இது ஜியாது அப்படியே வந்து ஒரு வெற்றியுடன் கூட இருக்கட்டும் இது யாரால செய்யப்பட்டதுன்னா சலீலம் கிருதா ச ஒரு விளையாட்டாக இது வந்து சர்வமங்களான்னு ஒரு ஒரு பெயர் சூட்டப்பட்ட ஒரு ஸ்காலர்னால செய்யப்பட்டது அப்படிங்கிறார் அவர் வந்து இந்த நடிமின்ட்டிங்கிற ஒரு ஒரு இதுல இருந்து வந்திருக்கார் ஃபேமிலிலே இருந்து வந்திருக்காரு நடிமெண்டி சர்வமே சர்வமங்கள சாஸ்திரினா பிரணீதா இயம் சமாச குசுமாவளி ஈஸ்வர அனுகிரகாத்து தத சதா விலசத்து முதல் லைன் என்ன ஸ்ரீமத்திய மந்திர குல அம்புதி ஸ்ரீமத்திய மந்திர குல அம்புதி பூர்ணச்சந்திர ஸ்ரீ சர்வமங்கள ஐ திங்க் அந்த நடிமின்டி ஃபேமிலி வந்து ஒரு குல அம்புதி அந்த நடிமெண்டிங்கிறது தான் ஸ்ரீமத்திய மந்திர குலம்ங்கிறார் ஸ்ரீமத்திய மந்திரம் அப்படின்னா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் ஐ திங்க் தெலுங்குல வந்து உங்களுக்கு நடிமெண்டினா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு மந்திரமா இருக்கலாம் ஐ எம் நாட் ஷூர் அபவுட் தட் சோ அதுக்காக அந்த நடிமெண்டிங்கிற ஒரு ஃபேமிலி நேம் வந்து அவர் ஸ்ரீமத்திய மந்திரம்னு போட்டிருக்காரு சோ ஸ்ரீமத்திய மந்திர குலம் அப்படிங்கிறது தான் அம்புதி ஒரு பெரிய ஓஷன் அதுல வந்து பூர்ணச்சந்திரன் மாதிரி பாசிக்க கூடியது யாருன்னா ஸ்ரீ சர்வமங்கலங்கிற ஒரு மனிஷி ஒரு ஸ்காலர் அந்த ஸ்காலர்னால செய்யப்பட்டது இந்த சமாச குசுமாவளி அது எப்படி செய்யப்பட்டதுன்னா ரொம்ப ஈஸியா அவர் பண்ணிட்டாரா சலீலம் ஏஷா சமாச குசுமாவளி அந்த சமாச குசுமாவளியானது சிவனுடைய ஒரு பிரசாதத்தினால அவருடைய ஒரு விலாசத்தினால இது எப்பவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிருக்கிறார் வந்து அப்சு ஜாயதே அப்சா அப்ஜங்கிறது வந்து தாமரைக்கும் போது ஜலத்துல பிரிங்கிறது தண்ணியில இருந்து வருது க்ஷீரசாகரத்துல இருந்து தானே சந்திரன் வந்தான் அதனால அவனுக்கு பேரு பேருனா புழு பூச்சிக்கும் சொல்லிக்கலாமா இருக்கும் ஆனா நமக்கு வந்து இன் யூஸ்வலா நமக்கு உபயோகப்படுறது என்னன்னா இப்ப தாமரைங்கிறதுக்கு தான் உபயோகப்படுத்துவோம் இந்த மாதிரி வெரி ரேர் யூசேஜஸ் சந்திரனுக்கு யூஸ் பண்றது தாமரை பூ இருக்கிற வரைக்கும் கார்த்தால மலர்ந்த தாமரை பூ சாயந்திரத்துக்குள்ள வாடி போயிடுறது அதனால இந்த இடத்துல அந்த அர்த்தத்தை எடுத்துக்கூடாது சந்திரன் எடுத்துக்கணும் கட்டுமா